அரச பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி கிடைக்காத மாணவர்களுக்கு தங்களது பட்டப்படிப்பை தொடர்வதற்காக அடுத்ததாக என்ன செய்யலாம் என்ற வினாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்படியாக இருந்தால் அவர்களுக்கு அடுத்தடுத்ததாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் என்று பார்க்கும்போது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் வொக்கேஷனல் டெக்னாலஜி, தியோ ஓஷின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, இது போன்ற மூன்று அரசு நிறுவனங்கள் தான் இலங்கையில் உள்ளது. இதை தாண்டி எக்ஸ்டர்னல் டிகிரி, அதாவது 14 தேசிய பல்கலைக்கழகத்தாலும் வழங்கப்படுகின்ற வெளிவாடி பட்டப்படிப்புக்கு மாணவர்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். ஆனால் அது எக்ஸ்டர்னல் டிகிரிஸ். அப்படியாக இருந்தால் அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு டிகிரி ப்ரோக்ராம் நான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் செய்கிற விடயம் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் அவங்க பதிவு செய்து அந்த டிகிரி ப்ரோக்ராமை படிக்கிறது. இது எல்லா மாணவர்களாலே முடியுமா என்று பார்த்தா சில மாணவர்களால் முடியுமாக இருந்தாலும் பெரும்பான்மையான மாணவர்களால் அது முடியாது. அதற்குரிய முக்கியமான காரணம் கோர்ஸ் ஃபீஸ். அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கிற நேரத்தில் மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் இலங்கையிட கல்வி அமைச்சினால இதுக்காக ஒரு திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்றால் 2015 மாணவர்களுக்கான வட்டி இல்லா கடன் திட்டம் 2015 இது அமுல்படுத்தப்பட்டு கொண்டு வாரதாக இருந்தாலும் பல மாணவர்களுக்கு இதை பற்றி ஒரு பூரணமான அறிவும் விளக்கமும் தெரியாது. இது என்ன என்று நான் ஒவ்வொன்றாக தெரிவிப்படுத்துகிறேன். அதாவது இது வருடத்தில் ஒரு தரம் கால் பண்ணுவாங்க. இதுக்கு இருக்கிற அனுமதி தகைமைகள் என்னென்று பார்த்தீங்கன்னா குறைந்தது 2 அமர்வுகளில் மாணவர் ஏலவல் எடுத்து ஒரே சிட்டிங்கில் 3S ஆவது குறைந்தது இருக்க வேண்டும். இதை தாண்டி காமன் டெஸ்ட், அதாவது ஜென்ரல் காமன் டெஸ்டில் ஆக குறைந்தது 30 marks இதில் மாணவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் ஆக குறைந்த அனுமதி தகைமைகள். இந்த மாணவர்களுக்கு அவங்க விருப்பமான கிட்டத்தட்ட 15 வகையான நிறுவனங்கள் காணப்படுது. உதாரணமாக இசாஃப்ட், அக்வைனாஸ் காலேஜ், ஹொரைசோன், என்எஸ்பிஎம், இது போன்ற 15 தனியார் பல்கலைக்கழகங்களில் பல பாடநெறிகள் இருக்கின்றது. இதற்காக கல்வி அமைச்சினால் ஒரு கைட் புக் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போது அதற்குரிய அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. December 21 2020 இருந்து 2021 January 31 வரைக்கும் இதற்குரிய விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது. ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 5000 மாணவர்களுக்கு இதற்கு உரிய கடன் உதவிகள் இலங்கை கல்வி அமைச்சினால் வழங்கப்படுகிறது. இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்றால் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட டிகிரி ப்ரோக்ராமாக இருந்தால் கிட்டத்தட்ட 600,000 ஒரு 4 வருட டிகிரி ப்ரோக்ராமாக இருந்தால் கோர்ஸ் ஃபீஸுக்காக கிட்டத்தட்ட 800,000 வரை அந்த மாணவர் கடன் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தாண்டி அந்த மாணவருக்குரிய பர்சனல் நீட்ஸ், அதாவது அந்த மாணவர்களுக்குரிய தனி தேவைகளுக்காக கிட்டத்தட்ட 300,000 வரைக்கும் அந்த மாணவரால் லோனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்குரிய வட்டியை அரசாங்கமே செலுத்துகிறதால இந்த மாணவர்களுக்கு இது மிகவும் ஒரு வாய்ப்பு. அப்படி என்ன மாணவர்கள் சொல்லலாம், ஐயோ நான் படிக்கிறேன், அதை அப்படி நான் லோனும் கட்டிட்டு நானும் படிக்கிறேன், என்னட்ட எந்த விதமான உழைப்பும் இல்லையே என்று. இந்த லோன் எடுத்ததுக்கு பிறகு ஒரு நீங்கள் ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ டிகிரி முடித்ததுக்கு பிறகு 1 வருடம் நீங்கள் இந்த லோனையும் கட்ட தேவையில்லை. அதாவது அது சலுகை காலம் என்று குறிப்பிடுகிறாங்க. அந்த 1 வருடம் முடித்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்குள்ள நீங்கள் அந்த லோனை திருப்பி செலுத்தி கொள்ள முடியும். அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு 12 வருட ப்ரொஜெக்ட் தான் இது என்று. அப்போ மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பயன்படுத்தி கொள்வது மிக மிக சிறப்பு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 14 தேசிய பல்கலைக்கழகம், அதற்கு ஒரு அதுக்கு பிறகு ஒரு திறந்த பல்கலைக்கழகம், இதில் கணக்க பாடநெறிகள் இருந்தாலும் அது இல்லாத புது புது பாடநெறிகள் பல தனியார் யூனிவர்சிட்டிகள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு புது வேறு வேறு பாடநெறிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கிறதால இதுக்குரிய கைடுக்குரிய லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் இணைத்திருக்கிறேன். இந்த கைட் புக்கை போய் வாசிங்க. இதில் நான் 2 குறிப்பிட்ட தகைமைகள் சொன்னேன், யார் யார் அப்ளை பண்ணலாமண்டு. இதை தவிர அப்ளை பண்ண முடியாத கேட்டகரி நிரம்ப இருக்குது. அதில் உதாரணமாக சொல்ல போனால் அந்த 2017 2018 2019 ஏலவல் எழுதி அதில் ஏதாவது ஒரு வருடத்தில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைத்திருந்தால் நீங்கள் இந்த லோன் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதை தாண்டி காலேஜ் ஆஃப் எடியூகேஷன், ஸ்லியேட்,
நைட் ஹவர்ல ஒரு இன்ஜினியரிங் டிகிரி யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த மாதிரியான நிறுவனங்களில் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மாணவராக இருந்தாலும் இந்த லோன் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதை தாண்டி பல பல நீங்கள் அப்ளை பண்ண முடியாததற்கான காரணங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த கைட் புக்கை சரியாக வாசிப்பதன் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல மாணவர்கள் வந்து இதன் ஊடாக பயனடைய முடியும். அதனால் இந்த கிடைத்திருக்கிற இந்த அரியதொரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இது ஏன் மிக்க முக்கியம் அப்படி சொல்றேன்னா, அதாவது சில மாணவர்கள் நான் யூனிவர்சிட்டி போகணும், அதாவது நேஷனல் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும் என்று சிந்தித்து கொண்டு செகண்ட் ஷாய் தேர்ட் ஷாய் எழுதுகின்ற பல மாணவர்களை பார்த்துருக்குறேன். அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இலங்கையில் இந்த 14 பல்கலைக்கழகங்களுக்குள்ளாலேயும் வழங்கப்படுற இந்த டிகிரி ப்ரோக்ராமில் ஒரு சில பாடநெறிகள் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் ஜாப் செக்யூரிட்டியோடு இருக்கிறது. ஜாப் செக்யூரிட்டி என்று நான் குறிப்பிடுகிறது, இந்த பாடநெறியை நான் படித்தேனேன்னா இந்த கட்டாயம் எனக்கு இந்த வேலை கிடைக்கும். உதாரணமாக மெடிசின் படித்தால் நான் ஒரு டாக்டர் ஆகலாம், என்ஜினியரிங் படித்தால் நான் ஒரு என்ஜினியர் ஆகலாம், ரேடியோகிராஃபி படித்தா நான் ஒரு ரேடியோலஜிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பாடநெறிகளுக்கு மட்டும்தான் இந்த வேலை என்று இருக்காது. அரசு துறையிலேயோ சரி அல்லது தனியார் துறையிலேயோ அந்த வேலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல பாடநெறிகள் ஒரு காமன் கேட்டகரிக்குள்ளே இருக்கிறது, அதாவது இந்த பாடநெறியை படிச்சிருந்தாலும் அவங்க வேறொரு துறையிலும் போய் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதுக்காக ஒரு செகண்ட் ஷாய் தேர்ட் ஷாய் என்று நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது மூலமாக நீங்கள் நிரம்ப காலப்பகுதியை இழப்பீங்க. உதாரணமாக ஒரு 18 வயதில் இளவில் எடுக்கிற மாணவி ஃபர்ஸ்ட் ஷாய் செகண்ட் ஷாய் தேர்ட் ஷாய் இந்த தேர்ட் ஷாய் எழுதி அவள் வந்து யூனிவர்சிட்டி 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வரக்குள்ளே அவட வயது 26. அப்போ பல வருடங்கள் வந்து கொத்து விரயமாகுது. அதனால் இந்த மாதிரியான கடன் உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரியான வசதிகள் கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்னும் முன்னேற முடியும்.